வணக்கம். டிடி டிவியின் மனுத்தியால செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். பாராளுமன்றம் அனைத்து அதிகாரங்களையும் எடுத்துக் கொள்ளவே 20வது திருத்த சட்டம். வடமாகாண முதலமைச்சர் சி வி விக்னேஸ்வரன் குற்றச்சாட்டு. விஜயகலாவை கைது செய்யக்கோரி கொழும்பில் ஆர்ப்பாட்டம். பிரேசிலில் 2வது பாரிய படகு விபத்து, 22 பேர் உயிரிழப்பு. தொடர்வது விரிவான செய்திகள். மாகாண அதிகாரங்களை வலுவற்றதாக ஆக்கிவிட்டு பாராளுமன்றம் அனைத்து அதிகாரங்களையும் எடுத்துக் கொள்வதற்கே 20வது திருத்த சட்டம் நடைமுறைப்படுத்த அரசு முயற்சிப்பதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. இதனை மாகாண சபை அனுமதி அளிக்க முடியாது என்றும் வடமாகாண முதலமைச்சர் சி வி விக்னேஸ்வரன் தெரிவித்துள்ளார். வடமாகாண சபையின் 103வது அமர்வு நேற்று நடைபெற்ற போது கருத்து தெரிவித்த வடமாகாண முதலமைச்சர் சி வி விக்னேஸ்வரன், 20வது திருத்தச் சட்டம் தொடர்பிலான விவாத அறிக்கை மாகாண சபைகளுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதனால் சட்டத்திற்கான விவாதம் குறித்து விவாதிக்கப்படும் என்றும், இருந்தும் 20வது திருத்தச் சட்டத்திற்கு அனுமதி அளிக்க முடியாது எனவும், தமிழ் மக்களிடம் கேட்க வேண்டிய நிர்பந்தம் தற்போது உள்ளபோது 80 அதிகாரங்களை பாவித்து வேண்டியவாறு சட்டங்களை ஆக்கக்கூடும் என்பதனை உறுப்பினர்கள் கருத்தில் கொள்ள வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டுள்ளார். எங்களுடைய இதை வலுவற்றதாக்கிவிட்டு அந்த அதிகாரங்களை பாராளுமன்றம் எடுத்துக்கொள்ளும் என்ற அடிப்படையிலே எங்களிடம் தமிழ் மக்கள் சம்பந்தமான விடயங்களை கேட்க வேண்டிய ஒரு நிர்பந்தம் இப்பொழுது இருக்கும் போது, அப்பொழுது எங்களுடைய அதிகாரங்களை அவர்கள் பாவித்து வேண்டியவாறு சட்டங்களை ஆக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் ஏற்படக்கூடும் என்பதை மனதில் வைத்திருக்குமாறு தயவு செய்து கேட்டுக்கொள்கின்றார். பொங்குடுதீவு மாணவி வித்யாவின் படுகொலை வழக்கை துரிதப்படுத்துமாறு கோரியும் அரசாங்கத்திற்கு எதிராக எதிர்ப்பு தெரிவித்தும் இன்று கொழும்பில் ஆர்ப்பாட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது. கொழும்பில் அமைந்துள்ள ஐக்கிய நாடுகளின் தலைமை காரியாலயத்திற்கு முன்னால் இடம்பெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தினை தேசிய மகளிர் வழக்கறிஞர்கள் முன்னணி ஏற்பாடு செய்திருந்தது. இதன்போது ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டோரால் இதுவா நல்லாட்சி, நீதிபதி இளஞ்செழியனை சுட முயன்றவர்களை கைது செய், விஜயகலாவை கைது செய் போன்ற சுலோக அட்டைகளை ஏந்தியவாறு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஆர்ப்பாட்டத்தின் நிறைவில் ஆர்ப்பாட்டக்காரர்களால் மகஜர் ஒன்றும் ஐநா அலுவலக அதிகாரிகளிடம் கையளிக்கப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. காணாமலாக்கப்பட்டோருக்கான சர்வதேச தினமான எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் 30ஆம் தேதி அனுஷ்டிக்கப்பட உள்ளது என சிவாஜிலிங்கம் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணத்தில் இன்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றிய சிவாஜிலிங்கம், எமது மண்ணில் காணாமலாக்கப்பட்ட 20,000 உறவுகளுக்கு முடிவு கேட்டு சர்வதேசத்தையும் இலங்கை அரசாங்கத்தினதும் கவனத்தை ஈர்க்கும் முகமாக இலங்கையில் உள்ள 8 மாவட்டங்களில் கவன ஈர்ப்பு போராட்டங்கள் நடைபெறும் என தெரிவித்துள்ளார். பிரேசிலின் கடலோர மாநிலமான பகிஜாவில் படகொன்று மூழ்கி விபத்துக்குள்ளானதில் சுமார் 22 பேர் உயிரிழந்துள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். பிரேசிலின் இவ்வாரத்தில் இடம்பெற்ற 2வது மிகப்பெரிய கடல்சார் விபத்து இதுவென கூறப்படுகிறது. தலைநகர் சல்வடோரிலிருந்து சுமார் 130 பேருடன் பயணித்த படகு இவ்வாறு விபத்துக்குள்ளாகியுள்ளது. விபத்தில் 22 பேர் உயிரிழந்த நிலையில் 21 பேர் கடற்படையினரால் பாதுகாப்பாக மீட்கப்பட்டுள்ளனர். இந்த நிலையில் தொடர்ந்து மீட்பு பணிகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்படுகிறது. கடல்சார் விபத்து இடம்பெற்ற குறித்த துன்பகரமான சம்பவத்தை அடுத்து பகிஜா ஆளுநர் 3 தினங்களை துக்க தினங்களாக பிரகடனப்படுத்தியுள்ளார். மெத்தேவின் சிறப்பான பிடியெடுப்பு பலரினது பார்வையை திசை திருப்பியுள்ளது. நேற்றைய தினம் இந்திய அணிக்கு எதிரான போட்டியிலே அஞ்சலோ மெத்தீவ் இந்த சிறந்த பிடியெடுப்பை பிடித்துள்ளார். மிலிந்த சிறிவர்த்தன வீசிய பந்திற்கு இந்திய வீரர் தவான் துருப்படுத்தி ஆடிய நிலையில் பந்தினை மெத்தீவ் சிறப்பான முறையில் பிடியெடுத்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. இத்துடன் டிடி டிவியின் மனுத்தியால செய்தி நிறைவேறுகிறது. மேலதிக செய்திகளுக்காக டிடி டிவியோடு இணைந்திருங்கள். வணக்கம்.